மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அரசியலமைப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 70வது ஆண்டிலே இந்த நாடு இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய 130வது பிறந்த நாள் ஏப்ரல் 14 துவங்க இருக்கின்றது. இந்த நிலையிலே கடந்த ஆண்டு அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளிலே பேசிய நம்முடைய பிரதமர் அவர்கள், சமூகத்தின் மிக பின்தங்கிய ஒரு பிரிவை சார்ந்த தான் இன்றைக்கு பிரதமர் பதவிக்கு வந்திருப்பது அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தின் காரணமாகத்தான் என்று புகழுரை வழங்கினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பங்களிப்பை பற்றி பாராட்டாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட அவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்த சமத்துவம் என்ற கூரை கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்ய, கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதற்கு பல்வேறு துறைகளிலும் நடவடிக்கைகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் Article 14 மூலமாக அனைவரும் சட்டத்தின் முன்னால் சமம் என்று மட்டும் ஏற்படுத்தவில்லை, சட்டத்தின் பாதுகாப்பு அனைவருக்கும் உரித்தானது என்பதையும் கொண்டு வந்தார். அதுபோல Article 15 மூலமாக பாகுபாட்டுக்கு எதிரான கூறுகளை அரசியலமைப்பு சட்டத்திலே அவர் கொண்டு வந்தார். Article 16 மூலமாக சம வாய்ப்புக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தினார். Article 17 என்பது தீண்டாமையை ஒழிப்பதற்கான அந்த கூறு, அதன் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படி சமத்துவத்துக்கான கூறுகளை அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்து இந்தியாவை சமத்துவம் மிக்க நாடாக மாற்றுவதற்கு முயற்சித்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்து இந்த அரசு அவரை கௌரவிக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே பிரிட்டிஷ் ஆட்சியாளரிடம் போராடி பெற்ற உரிமை என்பது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் என்கிற உரிமை. இன்றைக்கு நம்முடைய அரசு இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் திட்டத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் ஒரே விதமான தொகை, அந்த தொகையை பெறுவதற்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்கிற மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது முழுவதுமாக இந்த தலி சமூகத்துடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும். எனவே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ல இப்போது இருக்கிற முறையை மாற்றக்கூடாது, அதற்கு கூடுதலாக நிதியளித்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை நனவாக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன்.